இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமால் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நமக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தார். அவரோட பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக அவர் வந்து 3 கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் வந்து தேர்டு கம்பெனியில் உள்ள அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணிட்டேன். செகண்ட் கம்பெனியில் உள்ள அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் தேர்ட் கம்பெனியில் உள்ள அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து செகண்ட் கம்பெனியில் உள்ள அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறது, இதுக்கு வந்து சஜஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து மெயில் பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட ப்ராப்ளம் என்ன, இதை வந்து எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்களும் வந்து இது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் கிளைம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லாஸ்ட் கம்பெனிக்கு பிஃபோராக இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கம்பெனியில் உள்ள அமௌண்ட்டை எப்படி நம்ம ஆன்லைனில் கிளைம் பண்ணுறது, எப்படி கிளைம் பண்ணால் என்ன ரிசல்ட் வரும், இதை பற்றின எல்லா டீட்டெயிலுமே ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு ப்ரீவியஸ் கம்பெனியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் கிளைம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை எப்படி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி பிஎஃப் அக்கௌண்ட் ரிலேட்டடான எந்த ஒரு அப்டேட்டையும் இமீடியட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இவர் வந்து அவரோட சர்வீஸ் ஹிஸ்ட்ரி எதுவுமே நமக்கு வந்து ஷேர் பண்ணலை. ஸோ உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒருத்தரோட சர்வீஸ் ஹிஸ்ட்ரியை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா 4 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் அவர் வந்து சொல்லியிருந்த 3 கம்பெனி தான், அதுவும் ஃபஸ்ட்டு கம்பெனியில் வந்து கிளைம் எடுத்துட்டார் போல். ஸோ அதனால் அதை வந்து மென்ஷன் பண்ணல. செகண்ட் கம்பெனியில் உள்ள அமௌண்ட்டை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை, தேர்ட் கம்பெனியில் கிளைம் பண்ணிவிட்டு. ஸோ அந்த கான்செப்ட் வச்சு உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இவர் வந்து இந்த லாஸ்ட் கம்பெனியில் உள்ள அமௌண்ட்டை எடுத்துட்டார். இப்போ இந்த செகண்ட் கம்பெனியில் உள்ள அமௌண்ட் மட்டும் கிடக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த அமௌண்ட்டை வந்து இந்த லாஸ்ட் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணணும். ஸோ கிளைம் பண்ணணும்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் ஆகணும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு ஃபார்ம் நம்பர் 1910C ரெண்டுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் நான் ஆன்லைனில் கிளைம் பண்ணால் கிளைம் செட்டில் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% செட்டில் ஆகும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னா, ஆல்ரெடி இதில் ஃபார்ம் நம்பர் 19 and 10C லாஸ்ட் கம்பெனியில் நீங்கள் வித்ட்ரா பண்ணியிருப்பீங்க, அது செட்டில் ஆகிருக்கும். ஸோ அதோட அந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது கேப்சர்லேயே தான் இருக்கும் ஒரு பர்டிகுலர் டேஸ் வரைக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் அகேன்ஸ்ட் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் போட்டுட்டு மறுபடியும் கிளைம் பண்ணும்போது இந்த கம்பெனியில் இருந்து இந்த கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அமௌண்ட்டுக்கு தான் நீங்கள் கிளைம் போடுறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும், பட் சிஸ்டத்துக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி கிளைம் செட்டில் அப்படின்னு வந்து உங்களுக்கு ரிஜெக்டட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதில் உள்ள அமௌண்ட்டை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த கிளைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 3 மந்த்லேருந்து மேக்ஸிமம் 6 மந்த்துக்கு அப்புறமா இல்லை 6 மந்த்துக்கு உள்ளேயோ நீங்கள் வந்து கிளைம் போட்டு பாருங்கள். அப்போது வந்து உங்களுக்கு ஃபார்ம் நம்பர் 19 மட்டும் செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல்ரெடி செட்டில் அப்படின்னு ஒரு கிளைம் வந்து நம்ம கிளைம் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அந்த ஸ்டேட்டஸ் வந்து ஆன்லைனில் கிளியர் ஆனதுக்கு அப்புறமா, அது எப்போ கிளியர் ஆகும்னு நமக்கு தெரியாது, பட் இருந்தாலும் ஒரு 3 மந்த் ஆஃப்டரில் நம்ம ட்ரை பண்ணும்போது ஒருவேளை அந்த ஸ்டேட்டஸ் வந்து கிளியர் ஆகிருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபார்ம் நம்பர் 19 வந்து செட்டில் ஆயிரும். பட் ஃபார்ம் நம்பர் 10C அதாவது பென்ஷனுக்கு அப்ளை பண்ணுவோம்ல, ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி செட்டில் ஆகவே ஆகாது. எப்போவுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 10C வந்து ஒன்ஸ் தான் நம்ம கிளைம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு அதே UANல வந்து இன்னொரு மெம்பர் ஐடி புதுசாக ஆடட் ஆகாமல் மறுபடியும் நம்ம 10Cக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ரிஜெக்டட் தான் ஆகும். ஸோ 10C அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் தான் செட்டில் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் அதே UANல வேறு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம 10Cக்கு அப்ளை பண்ணும்போது அப்போ செட்டில் ஆகும். ஆனால் அப்படி எந்த ஒரு கம்பெனிக்கும் நம்ம ஜாயின் பண்ணாமல் பிஃபோராக இருக்கக்கூடிய கம்பெனியை வந்து ப்ரெசென்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மறுபடியும் 10Cக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா ரிஜெக்டட் தான் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் எப்படி இந்த பென்ஷன் அமௌண்ட்டை வந்து எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து 19 இதில் வந்து கிளைம் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்புறம் 10Cக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனுவலாக தான் நீங்கள் வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மேனுவல் கிளைம் பண்ணுறதுக்கும் வந்து சும்மா நம்ம கிளைம் பண்ண போயிட முடியாது. ஸோ நீங்கள் PF ஆஃபீஸ்க்கு போய் மேனுவல் ஃபார்ம் வாங்கி தான் கிளைம் பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் கிளைம் பண்ணும்போது ஒருவேளை நீங்கள் வந்துட்டு ஃபார்ம் நம்பர் 19ஐயும் கூட நீங்கள் வந்து ஆன்லைனில் கிளைம் பண்ணாமல் இந்த ரெண்டும் உங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறமா ஃபார்ம் நம்பர் 19 10C இந்த ரெண்டையுமே சேர்த்து நீங்கள் வந்து ஆஃப்லைனில் கிளைம் பண்ணலாம். ஸோ அப்படி ஆஃப்லைனில் கிளைம் பண்ணுறதுக்கு எந்த ஒரு டாக்குமெண்ட் இல்லாமல் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளைம் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எந்த கம்பெனியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்களோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கம்பெனியை தான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிங்க அப்படின்னா இந்த கம்பெனியில் ஸ்கீம் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த டேட்லேருந்து இந்த டேட் ஆஃப் எண்டு வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஸ்கீம் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. ஸோ அந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட்டையும் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டை இந்த லாஸ்ட் மெம்பர் ஐடியில் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்கோட பாஸ்புக் இல்லைனா செக்லீஃப் ஒரிஜினலே கொண்டு போங்க. ஸோ அதோட ஜெராக்ஸையும் வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் PF ஆஃபீஸில் காமிச்சு இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன், இதை வந்து ஆன்லைனில் கிளைம் பண்ண முடியலை, அதனால் மேனுவல் கிளைம் பண்ணணும் அப்படின்னா மேனுவல் கிளைம் பண்ணக்கூடிய ஃபார்ம் தருவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி, நீங்கள் ஆன்லைனில் என்ன ஃபில் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் அதுலேயும் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு இந்த கம்பெனியில் உங்களுக்கு கொடுத்த ஸ்கீம் சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸையும் அதில் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி அட்டாச் பண்ணும்போது தான் நீங்கள் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ், அதே மாதிரி இந்த கம்பெனியோட அமௌண்ட்டை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அட்டஸ்டேட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உள்ளே கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளைம் claim வந்து settle ஆகும். இல்லை 90 மட்டும் நீங்கள் ஆன்லைனில் கிளைம் பண்ணிவிட்டு 10Cக்கு மட்டும் நீங்கள் வந்து பிஎஃப் ஆஃபீஸ்க்கு போகும்போது அப்போது இதை மட்டும் கிளைம் பண்ணியிருக்கீங்க, இதை வந்து எப்படி நீங்கள் கிளைம் பண்ணாமல் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கொஸ்டின் பண்ணதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் கம்பெனியோ இல்லை ப்ரீவியஸ் கம்பெனியில் உள்ள அமௌண்ட்டை வந்து ப்ரெசென்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மேனுவல் கிளைம் வேணால் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்படி ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக செட்டில் ஆகும். அதே மாதிரி இனிமேல் வந்து கிளைம் பண்ண போகிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கம்பெனியெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் ப்ரெசென்ட் கம்பெனி, அதாவது லாஸ்ட் கம்பெனியில் உள்ள அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ண முடியாது. இப்போ வந்து இந்த ரூல்ஸ் வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் கிளைம் பண்ணும்போது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தலைவலி பிரச்சனைகளை கிரியேட் பண்ணும். இதே மாதிரி மேனுவல் கிளைமுக்காக நிறைய பேர் பிஎஃப் ஆஃபீஸை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரீவியஸ் கம்பெனியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் ஆன்லைனில் வந்து லாஸ்ட் கம்பெனியோட அமௌண்ட்டை கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸை வந்து அப்டேட்டட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன தான் லாஸ்ட் கம்பெனியை வந்துட்டு, அதாவது ப்ரீவியஸ் கம்பெனியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் லாஸ்ட் கம்பெனியை கிளைம் போட்டாலும் உங்களுக்கு கிளைம் வந்து ரிஜெக்டட் ஆகும். ப்ரீவியஸ் கம்பெனியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் போடும்போது உங்களுக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையும் இருக்காது. ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறமா கிளைம் பண்ணிங்க அப்படின்னா ஒரே அட்டெம்ப்ட்டில் வந்து உங்களுக்கு கிளைம் செட்டில் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ராப்ளமும், இவருக்கு மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு வந்து கிரியேட்டட் ஆகாது. ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து அந்த ரூல்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணணும்னா கூட ப்ரீவியஸ் கம்பெனியை மெர்ச் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி 2 யூஏஎன் இருக்குது அப்படின்னாலும் சேம் ப்ரொசீஜர் தான், நீங்கள் மெர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ மெர்ச் பண்ணிங்க அப்படின்னா தான் ஈஸியாக கிளைம் ஆகும். 2 டிஃப்ரெண்ட் யூஏஎன் இருக்குது அப்படின்னா நீங்கள் கிளைம் பண்ணும்போது கூட உங்களுக்கு எரர் அடிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு மேக்ஸிமம் மெர்ச் பண்ணிக்கோங்க. மெர்ச் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கிளைம் ஈஸியாக செட்டில் ஆகும். இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் கிளைம் பண்ண கம்பெனியோட அமௌண்ட்டை வந்து எப்படி நம்ம ஆன்லைனில் கிளைம் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.